பாருங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. வணக்கம், வெல்கம் டு ஹவுஸ்ஃபுல் ரிவ்யூஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்ன படம் கேட்டீங்கன்னா, எ மேன் கால்ட் ஓட்டோ, டாம் ஹாங்க்ஸ் நடிச்ச படம். ஸோ இந்த படத்தை பத்தி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எ மேன் கால் ஓட்டோ. ஸோ இந்த படம் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆச்சு. சரி, நான் தியேட்டரில் பார்க்கணும்னு நினச்சேன், சில டைம் ஷோஸ் கிடைக்கல. ஸோ வெயிட் பண்ணி இப்போ ஓடிடியில் தான் பார்த்தேன். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஆல்ரெடி, நான் வந்து டாம் ஹாங்கன் ஃபேன். ஏன்னா நான் ஃபாரஸ்ட் கம், டெர்மினல், அப்புறம் வந்து கேஸ்டவே, ஸோ அது மாதிரி நிறைய படம் அவர் பார்த்துருக்கேன். ஸோ அவர் படம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் அவர் படம் பார்த்தேன். ஸோ அந்த படம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இந்த படத்தையும் பார்த்தேன். அதே மாதிரி இன்னொரு படம் ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் இந்த படம் பார்த்தது. ஸோ இந்த படம் லைன் கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மேன் கால் ஓட்டோ அப்படின்னு ஒரு பர்சன், அந்த பர்சன் வந்து இட்ஸ் அபவ் ஹீஸ் அபவ் 60. ஸோ லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒய்ஃப் இறந்துருவாங்க, சிங்கிளாக தான் இருப்பார். ஸோ ரெகுலராக அவர் ஈஸ் அன் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட். ஸோ ரெகுலராக ஆஃபீஸ் போயிட்டு வர்றாரு. எண்ட் ஆஃப் த டே ஒரு நாள் வந்து அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படி வாழ்கிறார் அப்படின்றது, ஹீ இஸ் வெரி வெரி பர்ஃபெக்ஷன். ஸோ அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த கதையில் டஸ்ட்பினில் எல்லோரும் வந்து போட்டிருப்பாங்க, அதாவது பேப்பர் தனியாக, வேஸ்டேஜ் தனியாக, பாட்டில்ஸ் தனியாக இருக்கும். ஸோ இவர் போய் பார்க்கும்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இவர் போய் அதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எடுத்து தனியாக செக்ரிகேட் பண்ணிவிட்டு அவரோட டஸ்ட்பின் இருக்க அவரோட குப்பையை வந்து அவர் கரெக்டாக அந்த இடத்துல போட்டுட்டு தான் வரார். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட்னஸ் கேரக்டர். ஸோ எல்லாமே ஈச் அண்ட் டைம் எல்லாமே பக்காவாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து என்ன ஆகுறாரு, தன்னோட தனிமையில் ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் அவர் நான் செத்துறேன்ட்டு முடிவு பண்ணுறாரு. அவர் சாவர முடிவு பண்ணுற ஒரு ஒரு டைமும் ஒரு சேஞ்சஸில் வந்து ஒரு கேரக்டர் வந்து அவரை திருப்பியும் வாழ வைக்கிறாங்க. அது எப்படின்றது, அவர் ஒரு சூசைட் அட்டம் பண்ணும்போது அது எப்படி அதுலேருந்து ரூல் அவுட் ஆகி வெளில வர்றாருன்றது தான் இந்த கதை. ஸோ இந்த கதை வந்து ஒரு ஒரு பர்சனும் இருக்கிற எல்லா ஒரு ஹியூமன் பீயிங், அதாவது சீனியர்ஸ், நார்மலாக எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா இதில் ஒரு லைவ் இருக்குது, ஒரு அன்கண்டிஷன் லவ் இருக்குது. ஸோ அதாவது வந்து எல்லாருக்கும் எப்படி சமமாக இருக்கணும், எல்லாருக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணணும், ஒரு லோன்லி பர்சன்லேருந்து எப்படி அவர் வெளியில் வர்றாரு. ஸோ இருக்கிறது என்ன, அதே மாதிரி வந்து இதில் என்ன சொல்கிறாருனா, ஒரு ரியல் எஸ்டேட் கலாச்சாரம், அந்த வந்து ஒரு இடத்த வந்து ஆக்கிரமிக்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஸோ பசங்க வந்து இந்த மொபைல் ஃபோன்ஸ் அந்த மாதிரி அதை வச்சு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. ஹியூமனோட நீ இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவனை ரெஸ்பாண்ட் கூட பண்ணாமல் இருக்கிற அதை வச்சு சில விஷயங்கள் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ நெய்பர்ஸ் கூட இருந்து அந்த பழகிற ஒரு விஷயம் வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இது வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா அவர் அந்த சூசைட் அட்டம் பண்ண டைம்மு ஒரு டைமு ஸ்டேஜ் மாறும்போது அதில் ஒரு ரிலீஃப், ஒரு பேட்டர்ன் ஒன்று அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்கும். ஸோ இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா இது வந்து கதையாக சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய சொல்கிற மாதிரி இருக்கும், பட் கிளைமேக்ஸ் அல்டிமேட். ஸோ இது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே மீட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கேரக்டரோட அந்த ஜெனியூனஸ். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு சீனில் வந்து சூசைட் பண்ணுறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்பார். விழுறதுக்குன்னு பிளான் பண்ணியிருப்பார். ஒரு வயசானவர் நடந்து வந்து அப்படி பிளாட்ஃபார்மில் விழுந்துருவார். ஸோ சரி, அவரை காப்பாற்ற இவர் இறங்கி ட்ரெயின் வரும்போது அவர் ஏறி இவர் காப்பாற்றணுன்னு இவர் சாவலான்னு நினைக்கும் போது அங்கே இருக்க மக்கள் இவரை தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் விஷயம் நடக்கும். பட் அந்த இவர் யார் தற்கொலை பண்ண போன அவரே ரியல் ஹீரோ ஒருத்தரை வந்து காப்பாற்றிட்டார் சொல்லிட்டு வந்த ஒரு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். கண்டிப்பாக வர்த் வாட்சிங், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எனிவே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஏதாவது ஃபீட்பேக், கமெண்ட்ஸ், ஏதாவது ஒரு படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனிவே, தேங்க்யூ ஸோ மச். ஹவுஸ்ஃபுல் ரிவ்யூஸ், பாய். ஜோஷ், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.